பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து தலைப்பு என்னும் போது அவர் கூப்பிட்ட உடனே என் பேரை போட்டுட்டு தான் அவர் என்னை இங்க அழைச்சார். அந்த அளவுக்கு இந்த தலைப்பின் மீது ஏதோ அன்புக்கு ஒரு ஏதோ ஒரு தாக்கம் நம்ம மேல இருக்கும். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டார். நான் எப்படின்னா 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் பாதி தூக்கத்துக்கு போயிடுவேன். இது என்னோட இயல்பு. காலையில் கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிக்கிற ஒரு நபர், ரொம்பலாம் மைண்டு கோபி சொல்கிற மாதிரி தான். இன்னைக்கு வாழ்க்கையை நான் இன்னைக்கு நல்லா எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவேன். பசங்களோட இருப்பேன், அவங்களோட ரக்கிட்ட ரக்கி எங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இன்னும் இவ்வளோ வேலையை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுங்க, அவு மேனேஜ்னாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இன்றைக்கி அவசரம்னாங்க, அதை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். வேணும்னா சொல்லுங்கள், ஒரே ஒரு சாங்கை ஒன்று கேட்டுட்டு டகடகன்னு அந்த பக்கம் போய் கிச்சனில் ஒரு 1/2 hour சமைச்சு விறுவிறுன்னு சாப்பிட்டோம். என்ன ஒரு கிஃப்ட் என்னென்னா, என் குடும்பமும் இதற்கு வந்து பின்னாடி பிஹைண்ட் மீ என்னை ட்ராவல் பண்ண வைக்கிது. இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் கொல்லப்பட்டார். ஏன் அந்த கொலைன்னு நம்ம தேடும்போது, திருவான்மையூரில் ஒரு வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர், என் பையனை கூட நான் வக்கீலாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து கொல்லப்படுறார். ஏன்னு சொல்லும்போது நான் உணர்வு பட்டு சொல்கிறேன், ஏய் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா எங்களை மாதிரி யார்கிட்ட யார்கிட்டையாவது வந்து 500 வேணும் 1000 வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்கடா. நீங்களாம் ஏன் இப்படி கஞ்சா பசங்க, அவங்களுக்காக எங்கேயோ அவன் கூப்பிட்டு இங்கே வாங்க உங்களுக்கு கேஸ் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள வர வச்சு முகத்தில் வெட்டுற அளவுக்கு. அப்போ ஒரு இன்னைக்கு நாடு ஏதோதோ பின்னாடி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் கிரிமினல் லாயரை திசையை மாற்றி இந்த மலக்குழி மரணங்களை பற்றி யோசிக்க வச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த மேடை என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப புதிய விஷயம். இதில் பல அனுபவங்கள் வந்து நான் இவங்களோட கொஞ்சம் ட்ராவல் ஆகியிருக்கேன். என்னோடய திருமணம், என்னோடய டெலிவரி எல்லாத்துலேயும் துப்புரவு தொழிலாளர்களுடைய இடத்துல தான் சமைத்தோம். அது எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் அராத்து மனுஷன், அவர் வேணும்னே அங்கே சமைச்சாரான்னு கூட தெரியல. எங்களோட திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யும்பொழுது அந்த இடத்துல சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், புல்லாபுரம்னு ஒரு இடம் இருக்குது கேஎம்சிக்கு பக்கத்தில். அந்த கேஎம்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மொத்த துப்புரவு தொழிலாளர்களும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஒரு பென்சில்லையாக இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு சீனிவாசன் இருப்பாங்க. அப்போ அந்த வீடுகளில் மா செல்லின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து உரிமையோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைச்சிது. அந்த ஊரில் சமைச்சு எனக்காக கொண்டு வந்து சமையல் போட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாதியை பெரிய விஷயமாக கொண்ட எங்கள் இருவர், நாங்கள் 2 பேரும் சார்ந்த சமூகம் இருக்குல்ல, ஜாதி மக்கள்லாம் வந்து இந்த திருமணம் எங்களுக்கு காதல் திருமணம் அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு இது ஒரு சவுக்கடி மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார் வேணும்னு செஞ்சாரன்றத நான் பின்னாலில் தான் யோசிச்சேன். ஆனால் அவங்களோட பழக்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு அது அறியாமையின் கடைசியிலேயே அவங்கள வச்சிருக்காங்க. அப்போ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், நான் ஏன் வழக்கறிஞரானே, ஏன் இந்த பணியை செய்யணும், எனக்கு வெள்ளை சட்டை போடணும், நல்ல சுகமாக இருக்கணும், என்னால் ஒரு செங்கலை கூட தூக்க முடியாது, மற்ற பெண்கள் போல கூடையை தலையில் வைத்து கொண்டு வியாபாரம் செய்யக்கூட தெரியாது, எனக்கு நிதியை ஆளக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த கையாளும் திறமை என்பது இல்லை, எனக்கு வாய அடிப்பேன், அதனால நான் வக்கீலான. உண்மைதான், உண்மைதான். அப்போ இப்படி ஒரு நபர் தன்னை எப்படி பார்த்துக்கணும், இந்த அந்த அறிவு இருக்குல்ல, நான் என்னவாக வேண்டும் அப்படின்னு ஒரு குழந்தைய போய் கேட்குறோம், அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் ஒரு சினிமா நடிகர் ஆகணும், பாடகர் ஆகணும், ஏதோ ஒரு டான்சர் ஆகணும்னு சொல்லுது. ஆனால் நான் ஒரு மலக்குழியில் சென்று சாவேன்னு எப்படி சொல்லும்? அப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. நான்
நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் தான். அப்போ அதுக்குள்ளே ஏன் போகும்போது பார்த்தா அவனுக்கு தெரியாதா அதில் இறங்கினா செத்து போயிடுவோம்னு பல டைலாக்லாம் சொல்லுவாங்க. வாழ்கிற நாள் தெரியும், பிறக்கிற நாள் தெரியும், நான் சாகிற நாள் எனக்கு தெரியாது. அந்த தெரிஞ்சிட்டா அதோட அந்த அதை அந்த பயத்தில் என்னுடைய சந்தோஷத்தை நான் இழப்பேன் அப்படிலாம் நிறைய டைலாக்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நபருக்கு சாவு, நான் இறங்குறாலும் செத்துருவேன், இறங்கலனாலும் வறுமை இல்லை சாவு. அப்போ இதை யார் பார்க்கணும், இதை இதுக்கான காரணம் யார், இதை எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குன்னா அரசாங்கத்திற்கு தான் இருக்குது. நம்ம எவ்வளவுனா இவங்க சொன்ன மாதிரியே நம்ம அறிவியலாளர்கள் சொன்ன மாதிரி நம்ம மருத்துவ ரீதியாக எல்லாமே கொண்டு வரலாம், கருவிகள் விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் கையாளலாம். ஆனால் அடிப்படை அறிவு யாருக்கு வரணும், இந்த குழந்தை சொன்ன மாதிரி நான் இறங்கக்கூடாது, இறங்காதேன்னு சொல்லுங்க. நாற்று அடிக்கட்டும், சென்னை நாரட்டும், தமிழ்நாடு நாரட்டும், இந்தியாவே நாரட்டும், ஒரு உயிர் போகக்கூடாது. ஒரு உயிர் போ, ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா எது வேணால் செய்யலாம்ல, டைலாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹீரோ சொல்லியிருக்காங்க, நம்ம அதையும் ஃபாலோ பண்ணுவோமே. என்ன கேட்டால் நான் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஒருத்தனுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நாயகன் படத்தில் இவர் சொல்கிற கமலஹாசன் அதே மாதிரி நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னா இவங்களையும் இறங்க சொல்லணும். நாங்கள் இறங்க மாட்டோம்னு சொல்லுவோம், இறங்க மாட்டோம்னு சொல்லுவோங்க, நாரட்டும். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, அந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று அடித்து ஒட்டியிருக்காங்க, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு வக்கீல ஏன் வெட்டினாங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு நீ வக்காலத்து வாங்கி கேஸ் நடத்தினதுக்காக தான் ஒரு வக்கீல வெட்டுறாங்க. இதுதான் அந்த கொலையின் பின்னணி. அதே போல இந்த விஷயத்த பார்க்கணும். இதில் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இவரோட லைஃப் எப்படி இருக்குது. ஒரு அயோக்கியத்தமான வேலை என்னென்னா, செம்மஞ்சேரியில் போய் கண்ணகி நகரில் போய் ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க, துப்புரவு தொழிலுக்கு வேலைக்கு ஆள் வேணும், மலைக்குழியில் இறங்க ஆள் வேணும். சரி, இவங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா, மயிலாப்பூரில் போய் ஒட்டுவாங்களா, ஒரு நாள் மயிலாப்பூரில் ஒட்ட சொல்லுங்களாம் பார்ப்போம். இந்த நோட்டீஸை ஒட்டின அரை மணி நேரத்தில் எத்தனை பேர் வெட்டி சாய்ப்பாங்க. நான் இன்றைக்கி கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன், ஒரு சேலஞ்சாகவே கூட சொல்கிறேன், இவங்களால மயிலாப்பூரில் இந்த நோட்டீஸை ஒட்டியிருக்க முடியுமா? இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருச்சு, எனக்கு நான் அங்கே போனேன்னா 10 மலைக்குழியில் இறங்கினேன்னா எனக்கு 10,000 சம்பாதிப்பேன். உன்னுடைய அறியாமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இதை தடுப்பதற்கும் நம்ம செய்யணும், ஒன்று அரசாங்கம், ஒன்று விழிப்புணர்வு, ஒன்று இவர் இறங்கக்கூடாது. இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டத்தையே மாற்றணும். இதெல்லாம் இவர் சொன்ன மாதிரி எவ்வளோ ஐதரளி காலத்து சிஸ்டம், ஒரே ஒரு வாட்டர் ப்ரெஷரில் எவ்வளோ ஏறுது. நம்ம இங்கே உட்காண்ட்ருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில், பாத்ரூமில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது தண்ணி, ஆனால் அதே சிஸ்டம் ஏன் இதில் கொண்டு வர முடியல? அப்போ இந்த விஞ்ஞானத்தை என்கிட்டேன்னு பொறுப்பு, என்கிட்ட ஒன்று ஒரு ஒரு விஷயம் பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவோம், அந்த பொறுப்பு துறப்பை அரசாங்கம் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. முழுக்க முழுக்க அரசாங்கம் கொள்கை மாற்றத்தில் இதை கொண்டு வரணும், அதற்கான மக்கள் போராட்டத்தையும் விழிப்புணர்வையும் சைமுண்டேனியஸாக செஞ்சால் ஒழிய நம்ம இப்படி ஹாலில் உட்காந்து பேசுறதோட சேர்ந்து இவர் சொன்ன மாதிரி தான், சிவா சொன்ன மாதிரி தான், மக்கள்கிட்டையும் இதை நிச்சயமாக கொண்டு போகணும். என்னால் முடிஞ்ச வரையும் எத்தனை வழக்கறிஞர்களை என்னால் இங்கே இதில் ஈடுபடுத்த முடியுமோ அவங்கள நான் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பணம் வாங்காமல் நாங்கள் உங்களுக்கு உதவி எல்லா உதவியும் செய்ய தயார் அப்படிங்கிறத என் சார்பாக பர்சனலாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் கொள்கை போராட்டம் தான் இதுக்கு சரியான தீர்வுன்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி.